தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை நிறைவடைகிறது. அரசியல் கட்சித் தலைவர்கள் உச்சகட்ட பிரச்சாரம். ஒவ்வொருவரும் பயனடையும் வகையில் மத்திய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அஸ்ஸாமில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம். முன்பதிவு இல்லாத 71 விரைவு ரயில்களின் சேவை வரும் திங்கட்கிழமை முதல் தொடங்கப்படும். ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல். சீனாவில் வெளிநாட்டு செய்தியாளர்கள் துன்புறுத்தப்படுவதாக தகவல். ஐரோப்பிய யூனியன் அமைப்பு கண்டனம். மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் இறுதிப் போட்டியில் ஆஸ்லே பார்ட்டி பயங்கா ஆண்ட்ரஸ்கோ மோதல்.